ஏப்ரல் 19 நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன, குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும். பாருங்க, சிந்திச்சு வாக்களிங்க. திருப்பூர் மக்களுக்கு வணக்கம். பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்குன்னு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் மொத்தம் 13 வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. இதில் 11 ஆண் வேட்பாளர்கள், 2 பெண் வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. இதில் மொத்தம் 4 பட்டதாரி வேட்பாளர்கள் இருக்காங்க, 3 கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்காங்க, 4 பேருக்கு மேலே வழக்கு பின்னணி இருக்கு. இதில் மொத்தம் 6 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதி வேட்பாளர்களுக்கு விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தொகுதியினுடைய முதல் வேட்பாளர் பி அருணாச்சலம். இவர் ஏடிஎம்கே கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. இவர் போட்டியிடக்கூடிய சின்னம் இரட்டை இலை. இவருடைய வயசு 46. இவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு விவசாயம் செய்து வருவதாகவும் வணிகம் செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் 36 லட்சம். இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு 6 கோடி ரூபாய். இவருடைய கடன் சுமார் 35 லட்சம். இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் 5.82 கோடி. இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை. அடுத்த வேட்பாளர் கே சுப்பராயன். இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. இவருடைய சிம்பல் இயர்ஸ் ஆஃப் கான்வென்சிக்கல். இவருடைய வயசு 76. இவர் SSLC வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு சிட்டிங் MP அண்ட் அரசியல் செஞ்சு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் 4 லட்சம். இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 1 கோடி. இவருக்கு கடன் சுமார் 1.5 லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக 1 கோடி. இவர் மேல ஒரு வழக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் பிரைவேட்டைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது குடிநீர் தனியார் மயமாக்குவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக ஒரு வழக்கு இருக்கிறதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்த கேண்டிடேட் வி பழனி. இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. யானை சிம்பல்ல போட்டியிடுறாரு. இவருடைய வயசு 61. 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு ரிட்டையர்டு TNSTC ல இருந்திருக்கிறதா போட்டிருக்கிறாரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பற்றின விவரங்கள் இல்லை. இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக 9 லட்சம். இவருடைய கடன் தோராயமாக 1.75 லட்சம். இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக 1.5 லட்சம். இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை. அடுத்த வேட்பாளர் AP முருகானந்தம். இவர் BJP கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. இவருடைய சின்னம் தாமரை. இவருடைய வயசு 48. இவர் BE MBA LLB படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் விவசாயமும் கம்ப்யூட்டர் சேல் செஞ்சு வருவதாகவும் இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக 17 லட்சம். இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு 32 கோடி தோராயமாக. இவருடைய கடன் தோராயமாக 12 லட்சம். இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக 32 கோடி. இவர் மேல ஒரு வழக்கு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. பகையை ஊக்குவித்தல், கிரிமினல் அவதூறு, குற்றவிய மிரட்டல், பொது தொல்லை செய்தது பிரிவுகளின் கீழ் இவர் மேல ஒரு வழக்கு இருக்கிறதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்த வேட்பாளர் MK சீதாலட்சுமி. இவங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. மைக் சின்னத்துல போட்டியிடுறாங்க. இவங்களுடைய வயசு 49. MA MPhil செஞ்சுட்டு ஆர்கானிக் விவசாயம் செய்வதாக இவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பற்றின விவரங்கள் இல்லை. இவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக 99 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய கடன் சுமார் 2 லட்சம். அதனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக 97 லட்சம் போல இருக்கிறது. இவங்க மேல 2 வழக்குகள் இருக்கிறதாக இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. பகைமையை ஊக்குவித்தல், தேச துரோகம், கிரிமினல் மிரட்டல், பொது தொல்லை செய்தது பிரிவுகளின் கீழ் இவங்களுக்கு மேல வழக்கு இருக்கிறதாக இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் ஜி மலர்விழி. இவங்க ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷா அப்படிங்கிற கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. இவங்களுடைய சிம்பல் TV டெலிவிஷன். இவங்களோட வயசு 50. இவங்க டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய தொழில் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சல்டன்ட் அண்ட் சோசியாலஜி ஆடிட்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக 4 லட்சம் இருக்கிறது. இவங்களுக்கு மொத்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு சுமார் 1.25 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய கடன் ஆனால் 10 லட்சம் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்க மேலே எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை. அடுத்த வேட்பாளர் பி ஜனார்த்தனம். இவங்க தமிழக மக்கள்
தன்னுரிமை கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. இவங்களுடைய சின்னம் வைரம். இவருடைய வயசு 49. இவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு சுயதொழில் செஞ்சு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக 14,000 போட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய மொத்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு சுமார் 36 லட்சம் போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு கடன் ஏதும் இல்லை, அதனால இவங்களுடைய நிகர சொத்து மதிப்பு அதே 36 லட்சம். இவங்க மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை. அடுத்த வேட்பாளர் எம் கர்ணன். இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர். தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டியிடுறாங்க. இவங்களுடைய வயசு 38. BA/BL பண்ணிட்டு வழக்கறிஞராக இருக்கிறார் இவரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக 4.75 லட்சமாக இருக்கிறது. இவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் 13 லட்சமாக இருக்கிறது. இவங்களுக்கு வந்து எந்த விதமான கடனும் இல்லை, அதனால இவங்களோட குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு அதே 13 லட்சம். இவங்க மேல எந்த விதமான வழக்குகளும் குற்ற பின்னணியும் இல்லை. இந்த தொகுதியினுடைய அடுத்த வேட்பாளர் பி கார்த்திகேயன். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். ட்ரக் சின்னத்துல போட்டியிடுறாரு. இவருடைய வயசு 43. BCOM வரைக்கும் படிச்சுட்டு ட்ரேடிங் பண்ணி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தின் கடந்த ஆண்டு வருமானம் சுமார் 7 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 2.75 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய கடன் ஆனா கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்ற பின்னணியும் இல்லை. அடுத்த வேட்பாளர் என் சதீஷ்குமார். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். ஹெல்மெட் சின்னத்துல போட்டியிடுறாரு. இவருடைய வயசு 38. இவர் பள்ளி செல்லாதவர். ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சு வருவதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக 4.75 லட்சம் இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 47,000 இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் கடன் இவருக்கு 11.5 லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் மேல ஒரு வழக்கு இருக்கு, அவதூறாக பேசியது அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கு. அடுத்த வேட்பாளர் என் சுப்பிரமணி. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். கேஸ் சிலிண்டர் சின்னத்துல போட்டியிடுறாரு. இவருடைய வயசு 64. இவர் வந்து 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு விவசாய கூலியாக இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்பத்தின் வருமான விவரங்கள் இல்லை. இவருடைய மொத்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு சுமார் 8.75 லட்சம். இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை, அதனால நிகர சொத்து மதிப்பு அதே 8.75 லட்சம். இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்ற பின்னணியும் இல்லை. அடுத்த வேட்பாளர் எம் ஆர் செங்குட்டுவன். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துல இவர் போட்டியிடுறாரு. இவருடைய வயசு 70. இவர் வந்து SSLC படிச்சுட்டு கோஆபரேட்டிவ் சூப்பர்வைசர் ட்ரைனிங்கும் எடுத்திருக்காரு. இவர் ஒரு ரிட்டையர்டு பர்சன் அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருக்காரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமான விவரங்கள் எதுவும் இல்லை. இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் 5 லட்சம். இவருடைய கடன் ஒரு 15,000 இருக்கும் குறிப்பிட்டிருக்கிறாரு. நிகர சொத்து மதிப்பு தோராயமாக 4.75 லட்சம். இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை. அடுத்த வேட்பாளர் ஏ வேலுச்சாமி. இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவர் கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிடுறாரு. இவருடைய வயசு 33. 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு ஒரு கூலி வேலை செஞ்சு வருவதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமான விவரங்கள் எதுவும் இல்லை. இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு 1 லட்சம். இவருடைய கடன் 70,000. நிகர சொத்து மதிப்பு அதெல்லாம் ஒரு 35,000 போல இருக்கு. இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை. இந்த தொகுதியினுடைய இறுதி வேட்பாளர் நோட்டா, அதாவது நன் ஆஃப் த அபவ். உங்களுக்கு மேலே குறிப்பிடக்கூடிய எந்த வேட்பாளர்களுக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க நோட்டாவிற்கு ஓட்டு போடலாம். உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ஓட்டு. சிந்திச்சு வாக்களிங்க.